ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்தியாவில் அதிரடி என்றாலே ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் என்று ஆகிவிட்டது. இன்றைய தங்கம் விலை நிலவரம் மாதிரி இன்று என்ன அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என ஆந்திர மக்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் காத்திருக்க துவங்கிவிட்டனர். அந்த அளவுக்கு தினந்தோறும் இவருடைய அறிவிப்புகள் வெளியாகி ஆந்திராவை அதிரி புதிரியாக்கி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே ஆந்திராவில் உள்ள பள்ளிகள் மீதுதான் அவருடைய மொத்த கவனமும் குவிந்திருந்தது. இது ஏதோ இன்று நேற்று உருவானது போல் தெரியவில்லை. சிறு வயதிலிருந்தே இந்த எண்ணம் அவருடைய மூளையில் உறுத்தி கொண்டிருந்தால் மட்டுமே இது போன்ற திட்டங்கள் சாத்தியப்படும். ஆட்சி அதிகாரம் கையில் சேரும் நாளிலிருந்து அதை செயல்படுத்தி விடலாம் என்று நினைத்திருப்பார் போல. ஆந்திர அரசு தன் கையில் கிடைத்தவுடன் உடனடியாக அவர் கை வைத்தது கல்வித்துறையில்தான். முதலில் அவர் கொண்டு வந்தது அம்மா மடி திட்டம். தேர்தலுக்கு முன்பு ஆந்திரா முழுவதும் நான் பாத யாத்திரை மேற்கொண்டிருந்தேன். அப்போது பல பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் குறைந்த வருமானம் கொண்ட தாய்மார்களை சந்தித்து பேசினேன். அவர்களிடம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய்மார்களுக்கு தலா 15,000 ரூபாய் வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தேன். அதன்படி அம்மா மடி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய்மார்களுக்கு 15,000 ரூபாய் நிதி உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிட்டியுள்ளது. அதனால் இந்த திட்டத்தை இன்டர்மீடியட் மற்றும் அரசு விடுதிகளில் தங்கி படிக்கும் பிள்ளைகளுக்கும் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் அறிவித்தவுடன் ஒட்டுமொத்த ஆந்திர மக்களும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். நம் நாட்டில்தான் எத்தனை வறுமை இருந்தாலும் பிள்ளைகளை படித்து முன்னுக்கு வர வைக்க வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்களே அதிகம். பிள்ளைகள் படிக்க வேண்டும், ஆனால் கையில் பணமில்லை என்று நாள்தோறும் நொந்து நொந்து நூலாகி போகும் பெற்றோர்களுக்கு இந்த திட்டம் வரப்பிரசாதம் போல் இருந்தது. அன்றிலிருந்து கிராமப்புற ஏழை மாணவர்களின் விருப்பத்துக்குரிய மனிதராக ஜெகன்மோகன் மாறிப்போனார். அதோடு நிறுத்தவில்லை, அத்திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினார். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் வெள்ளை நேர ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து குடும்பத்திற்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படும். ஒரே குடும்பத்திலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினாலும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தலா ₹15,000 உதவித்தொகை வழங்கப்படும். இதில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. மேலும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் பள்ளி கட்டிடம், கழிவறை, சுற்றுச்சுவர் என உள்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் 20 முதல் 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அமர்த்தப்பட வேண்டும். மேலும் அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி கற்பிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டவர். பள்ளிக்கல்வியோடு நிறுத்தவில்லை இவர். இன்னும் மேலே போய் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்கள் உட்பட காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பேராசிரியர் பணியிடங்களையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 100% நிரப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். திறமை வாய்ந்தவர்களை பேராசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய முதன்மையான குறிக்கோள். இந்த உத்தரவுகளில் உள்ள வீரியம் கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கே புரியும். ஏனெனில் இது அவரின் கனவு திட்டம். இதற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் கல்வித்துறைக்கு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஜெகன்மோகன். ஏறக்குறைய எந்த மாநில அரசும் செயல்படுத்துவதற்கு தயங்குகிற அளவிற்கு ஆந்திராவில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு, நவீன வசதிகளோடு கூடிய அரசு பள்ளிகளை சீரமைப்பதற்காக ₹12,000 கோடியை ஒதுக்கியுள்ளது ஆந்திர அரசு. இத்திட்டத்துக்கு நம் பள்ளி இன்றும் நாளையும் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஆந்திர மாநிலம் முழுவதும் உள்ள 45,000 அரசு பள்ளிகளும் அடுத்த 3 ஆண்டுகளில் முழுமையான மாற்றத்தை பெற உள்ளன. ஏனெனில் இப்போதுள்ள அரசு பள்ளிகள் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் தடுமாறி வருகின்றன. நிறைய பள்ளிகளில் மதில் சுவர்கள் இருக்காது. மதில் சுவர் இருந்தால் கழிவறை இருக்காது. கழிவறை இருந்தாலும் தண்ணீர் வராது. இன்னும் சொல்ல போனால் பள்ளி என்பது வெறும் கல்வி சொல்லித்தரும் இடமாக மட்டுமே இருக்கும். மற்றபடி எந்த வசதிகளும் இருக்காது. இப்படியான சிக்கல்களை முற்றிலுமாக அழித்துவிட்டு சகல வசதிகளோடு மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம். 9 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. விளக்குகள், மின் விசிறிகள், கரும்பலகைகள், பள்ளி ஃபர்னிச்சர்கள், சுற்றுச்சுவர், கழிப்பறைகள் அமைத்தல், வகுப்பறைகளை பழுது பார்ப்பது மற்றும் ஓவியம் தீட்டுவது, தரமான குடிநீர் வழங்குதல் மற்றும் ஆங்கில ஆய்வகங்கள் அமைத்தல் ஆகியவையே அந்த 9 அம்சங்கள். மாநிலத்தில் உள்ள 1-2 பள்ளிகளில் மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த பள்ளிகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் வகையில் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த பள்ளி எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது என்று 3 ஆண்டுகளுக்கு பின்பு வித்தியாசம் அறியவே நம் பள்ளி இன்றும் நாளையும் என்று திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. 12,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் திட்டத்தின் குறிப்பிட்ட தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன்படி திட்டம் செயல்படுத்தப்படும். இதில் முதற்கட்டமாக இந்த ஆண்டிற்கு மட்டும் ரூபாய் 3,500 கோடி ஒதுக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் 15,715 அரசு பள்ளிகளை மேம்படுத்த முடியும். அடுத்த கட்டமாக கற்றல் மற்றும் கற்பித்தல் திறன்களை மேம்படுத்துவது, மதிய உணவு திட்டத்தின் தரத்தை உயர்த்துவது, சரியான நேரத்துக்கு பாடப்புத்தகங்கள் வழங்குவது, சீருடைகள் மற்றும் காலணிகளை கொடுப்பது, சரியான ஆசிரியர் மாணவர் விகிதத்தை பராமரிப்பது, ஆங்கில வழி கல்வியோடு தெலுங்கு அல்லது உருது மொழி பாடத்தை கட்டாயமாக்குவது ஆகிய செயல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதே போல தனியார் பள்ளிகள் செயல்படும் விதத்தை கண்காணிக்கவும் தனி குழு அமைக்கப்பட்டு உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை முறைப்படுத்த குழு ஒன்றையும் நியமித்துள்ளார். ஆந்திராவில் மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுக்கவும் கல்வி என்பது வியாபாரத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஆந்திராவில் இதன் தாக்கம் அதிகம். எனவே கட்டணங்களை முறைப்படுத்த இரகசிய பறக்கும் படை தயாராகி வருகிறது. அதே நேரத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்திறன் அறிய 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மாணவர்களின் கல்வித்திறனை ஆய்வு செய்து அடுத்தடுத்து என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம் என்பது குறித்தும், பள்ளிக்கல்வியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்பது குறித்தும் அறிக்கை வழங்குவார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் செயல்பாடுகள் இருக்கும். தற்சமயம் ஆந்திர பள்ளிகளில் ஆங்கில கல்வி கட்டாயமாக்கப்பட்டதுதான் ஜெகன்மோகனின் சமீபத்திய அதிரடி. வழக்கம் போல அடுத்த அதிரடி எப்போது வரும் என்று ஆந்திர மக்கள் காத்திருக்கிறார்கள்.